வணக்கம். வரக்கூடிய ஆடி அமாவாசை எல்லாம் கோயில் லாக் பண்ணிட்டாங்க. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அடுத்தது தை அமாவாசை, மூணும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற நாள். குலதெய்வத்துக்கு உகந்த நாள் அதுங்க ஆடி அமாவாசையும் தை மாசி அமாவாசையும். இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை, அவ்வளோதான். இப்பொழுது மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை குலதெய்வத்துக்கு வந்தது. நீங்கள் குலதெய்வத்துக்கு போய் பால் சக்கரை பொங்கல் வைங்க. கோயில் சாத்தியிருந்தது, கோயில் போக முடியலன்னா வீட்டிலேயே ஒரு காக்கில் அரிசி, ஒரு வெள்ளம், தண்ணிக்கு போல காய்ச்சல் பசும்பாலில் நீங்கள் பொங்க வச்சு வீட்டிலே கும்பிடுங்க. குலதெய்வத்தை நல்லது. இப்போது தர்ப்பணம், அமர்ப்பணம், சமர்ப்பணம் இருக்கு. இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஐயது தேவையில்லை, எந்த வித எள்ளும் தேவையில்லை, அடுத்து பச்சரிசிமாவும் தேவையில்லை, தேங்காய் விழுந்து எதுவுமே தேவையில்லை. நீங்களே இறந்தாத்மாக்கு முத்தி கொடுக்கலாம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ராகவேந்திர மனைவி அவரை கோச்சிக்கிட்டு கிணத்துல குதிச்சிடுறாங்க, ஆவியை நிற்கிறாங்க, தண்ணி தெளிச்சாலும் ஆவி முக்தி அடைஞ்சிது. நீங்கள் பத்திர படத்தில் பாருங்க. அதுபோல் ஆதிநாத வாசிய பயிற்சி பெற்றவர்கள் முக்தி பிரணவத்தை நீங்கள் ஜெபித்தாலே அந்த ஒளி அந்த இடத்துல உள்ள அந்த ஆத்மாக்கள் அனைத்தையும் முக்தி அடைய செய்ய வைக்கிறது. ஆச்சுங்களா? ஒவ்வொரு குடும்பத்துடைய எல்லாத்துடைய பெண்களாக இருந்தாலும் ஆண்கள கடமை என்ன தெரியுங்களா, இறந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் முக்தி கொடுக்கணும் தலையாய கடமையாகும். நல்லபடியாக செத்தவங்களுக்கு தான் தர்ப்பணம். விதிக்கப்பட்டனால சாவை தேடி விடுது, சாவை தேடி போகிறாங்க. அவங்களுக்கு ஆவியத்தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க. நம்ம முக்தி பிரணவம்னு சொல்லித்தரோம், அதை பயன்படுத்துங்க. முறைப்படி செய்யணும்னா நம்ம குருஜி பண்ணுறாரு, 48 நாளைக்கு சிவனுக்கு பாலபிஷம் பண்ணணும், 40 நாள் இறந்தவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும், 40 நாள் ஆதிநாத வகை தெய்வ வழிபாடு படிக்கணும், 40 நாள் சிவன் கோயிலுக்கு பால் கொடுக்கணும், முருகனுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி குருஜி பண்ணுவார். 40 நாள் முடியாத ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா 2 ஜென்ம ஆத்மாக்கள் சாந்தியாகும். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 480 80 79 ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமான நாள், இறந்தவங்களுக்கு முத்தி கொடுக்கும் நாள். சகல சௌபாக்கியம் பெறுக.